தேனி செல்ல சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயிலில் வந்த ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், உதயகுமாருக்கெல்லாம் பதில் சொல்கின்ற நிலையில் நான் இல்லை, எடப்பாடியை யார் முதல்வராக்கினார் என்பது அனைவருக்கும் தெரியும் என தெரிவித்தார். 50 ஆண்டுகாலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்புமிகு அம்மாறு புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்கவில்லை. எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களாகவே சொல்லுகிறார்கள். அது தேவையில்லாத பிரச்சனை. சார், எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா கிடையாது, எம்எல்ஏ தொண்டர்கள் தான். அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், உதயகுமாருடைய பேட்டிகளுக்கெல்லாம் பதில் சொல்கின்ற நிலையில் நான் இல்லை. உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னார். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இந்த நேரத்தில் அவர் தான் இங்கே கேட்கணும். மதுரைக்கு அடிக்கடி வர்றாருல்ல அடிப்படையில் கட்சி இணைவதற்குரிய அடிப்படைகளை நடந்து கொண்டு இருக்கிறது, விரைவில் நடக்கும். ஒரு வருடம் இரண்டு பொது தேர்தல் கைப்பற்றி 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பாகவே இணைப்பு உறுதியாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும்